أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதமானது ரபியுல் அவ்வல் மாதம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிலர் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான மார்க்கம் காட்டித்தராத அனாச்சாரமான பல காரியங்களிலே ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக மீலாது விழா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரால் ஒரு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு புறம் இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பள்ளி வாசல்களிலே அமர்ந்து சுபஹான மௌலீத் என்ற பெயரால் ஒரு கிதாபை வைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாங்கள் பாடுகிறோம் என்ற அடிப்படையிலே பள்ளி வாசலில் அமர்ந்து ஓதக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுபோன்ற இந்த அனாச்சாரங்கள் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே மிக பரவலாக ஒவ்வொரு வீடுகளிலும் வைத்து இதுபோன்ற மௌலீதுகள் ஓதக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருந்தது. பள்ளிவாசலில் ஒரு பக்கம் ஓதினாலும் இன்னொரு பக்கம் அதை ஒரு முக்கியமான ஒரு அமலாக கருதி, அது ஒரு இபாதத்தாக கருதி, இந்த மாதம் வந்துவிட்டாலே தொடர்ச்சியாக வீடுகளிலே அமர்ந்து இதற்காகவே நேரங்களை செலவழித்து பல்வேறு விதமான விழாக்களை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் சமுதாயத்தில் கணிசமான மக்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்திலே வேரூன்றிய பிறகு மிக வீரியமான பிரச்சாரத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு கணிசமான மக்கள், லட்சோப லட்ச மக்கள், அதிலே மூழ்கி கிடந்த பல மக்கள் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையினால் அதிலிருந்து விலகி அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை புரிந்து அல்லாஹுடத்தில் தௌபா செய்து மீண்டவர்களாக இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் சில நபர்கள் இதை ஒரு பிடிவாதமாக, நீங்கள் யார் இதை ஓதக்கூடாதுன்னு சொல்கிறீர்களோ அதற்காகவே நாங்கள் கண்டிப்பாக ஓதுவோம், இந்த மௌலீதை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மௌலீதை நாங்கள் தூக்கி நிறுத்தப் போகிறோம் என்ற அடிப்படையிலே, அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதற்காக சில முயற்சிகள் எடுத்து பள்ளிவாசல் உட்கார்ந்து கண்டிப்பாக வீடுகளில் யாரும் ஓதுறது இல்லை, பள்ளிவாசல்லையாவது ஓதி என்ன செய்வோம், அதை வந்து காட்டுவோம், இந்த மாதிரி மௌலீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நிலைநாட்டுவோம் என்கிற அடிப்படையில் அதை யாரை வைத்து ஓதுகிறார்கள், அவர்களிடத்திலே மதரசாக்கள், அதாவது மக்த மதரசாவில் பாடம் பயில வருவார்கள் மாணவர்கள், அந்த மாணவர்களையெல்லாம் வற்புறுத்தி நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த நேரங்களில் உட்கார்ந்து இந்த மாதத்தில் இந்த 12 நாட்கள் என்ன செய்யணும், உட்கார்ந்து மௌலீது ஓதி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வற்புறுத்தி ஓதக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மௌலீதுடைய நிலை, அதை ஓதக்கூடியவர்கள் நிலை சென்று விட்டது என்கிற அளவுக்கு இன்றைக்கு பார்க்கிறோம். இருந்தாலும் இதன் மீதும் மக்கள் இது ஒரு நன்மை என்று கருதி செய்கிறார்களா இல்லையா, இது ஓதுவதனால் நமக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும், இது நம்ம ஓதுறது என்ன தப்பான விஷயமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது தப்பா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திலே அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து துதிக்கிறோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே சில மக்கள் போய் அது போன்ற மௌலீதுகளை ஓதக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த தருணத்தில் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம அவர்களையும் வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ பல மக்கள், லட்சோப லட்ச மக்கள் இந்த மௌலீதிலிருந்து விலகிவிட்டார்கள், இன்றைக்கு மௌலீதனுடைய அந்த ஒரு காலத்தில் இருந்த மவுசு இன்றைக்கு குறைந்து விட்டது என்றெல்லாம் எண்ணி அந்த சொற்ப மக்களை நாம் கவனிக்காமல் இருந்துவிடக்கூடாது. அவர்களையும் வென்றெடுத்து இதில் எவ்வளவு பெரிய அபத்தங்கள் இருக்கிறது, இதில் எவ்வளவு பெரிய இணை வைப்பு வரிகள் இருக்கிறது, இது போன்ற காரியங்களை செய்வதனால் எவ்வளவு பெரிய அனாச்சாரம், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை, இதையெல்லாம் எச்சரித்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு
ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த தருணத்திலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ரபியுல் அவ்வலினுடைய மாதத்தினுடைய ஆரம்ப வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த விஷயம் சம்பந்தமாக நாம் இந்த ஜும்மா உரையிலே சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக பிறந்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்த காரணத்தினால் பிறந்த நாள் என்று ஒன்று கொண்டாடலாமா என்று கேட்டால் அதுவே மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பிறந்த நாள் என்ற கலாச்சாரமே பிற சமுதாயத்திலிருந்து வந்த கலாச்சாரம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய, அவர்களை கடவுள் என்ற அந்தஸ்தில் கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறாங்களே, அவர்கள் தான் இந்த பிறந்த நாளுங்கிற கலாச்சாரத்தை உண்டு பண்ணியவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்ங்கிற பேரில் கிறிஸ்துமஸாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வருட வருடம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழிபாடு அது. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இருக்குதா? பிறந்த நாள் என்ற ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்தில் இருக்குதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் நான் பிறந்தேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களா? அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த 63 என்னைக்காவது ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்களா, அல்லது தன்னுடைய தோழர்களுக்கு கொண்டாடுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்களா, அந்த மாதிரி ஹதீஸுகள் இருக்கிறதா? எங்கேயா ஒரு செய்தி இருக்குதுன்னு இல்லை. மாறாக இது யாருடைய கலாச்சாரம்? பிற சமூகத்தில் நுழைந்த கலாச்சாரம். இதை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக யார் நடக்கின்றாரோ அவர் அந்த சமுதாயத்தையே சார்ந்து விட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை எச்சரித்தார்களோ அதை ரசூல்லாவுடைய பேர்லையே, ரசூல்லாவுக்கே அதை செய்யக்கூடிய காட்சிகள் நம் சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா? பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ரசூல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கிற பேரில் பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை இன்றைக்கு மீலாது விழா என்கிற பெயரில் அரங்கேறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன, இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து என்ன செய்கிறாங்க, அதை ஒரு வழிபாடாக இந்த சுபஹான மவ்லீது என்கிற கிதாபை வைத்துக்கொண்டு இதை ஓதினால் நமக்கு நன்மை என்று கருதி அதை என்ன செய்கிறார்கள், பள்ளி வாசலில் உட்காந்து ஓதுறாங்க. இதை வருட வருடம் தொடர்ச்சியாக செய்கிறார்களே, இதற்கு முதல்ல அனுமதி இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் பள்ளி வாசலில் உட்கார்ந்து நீங்கள்லாம் அமர்ந்து என்னை நீங்கள்லாம் என்ன செய்ய புகழ்ந்து பாட்டு படிங்க அப்படின்னு சொன்னார்களா? இல்லை ரசூல்லாவை வைத்துக்கொண்டு சஹாபாக்களாவது இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 12 அப்படி ஓதினார்கள் என்ற ஹதீஸாவது எங்கே இருக்குதா? எங்கேயுமே இல்லை. இஸ்லாத்தில் இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விஷயத்தை நாம் ஒரு இபாதத்தாக ஒரு அமலாக செய்வோமையானால் அதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், எப்படி எச்சரித்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அமருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்பட்டு விடும். ரத்து என்ற அந்த வார்த்தை அரபி வார்த்தை, அதே நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு பரிச்சயமான வார்த்தை அது. ரத்து செய்யப்பட்டு விடும் என்றால் நிராகரிக்கப்பட்டு விடும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நாம் ஒரு அமல் செய்வதாக இருந்தால் அதற்கு என்ன அளவுகோல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அனுமதி தந்திருக்கணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அனுமதி தந்திருந்தால்தான் அது மார்க்கத்திலே உள்ள ஒரு அமல். இப்போ நம்ம மவுலித் ஓதுவதாக இருந்தால் தாராளமாக ஓதலாம். எப்போ ஓதலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொல்லியிருக்கிறார்கள், அல்லது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஓதியிருக்கிறார்கள், அல்லது ரசூல்லா முன்னிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இப்படி ரபியுல் அவ்வல் மாதத்தில் தொடர்ச்சியாக பள்ளிவாசல் உட்கார்ந்து இந்த காரியங்களை பைத் என்று ஓதினார்கள், ஆதாரத்தை காட்டுங்கள், நாமும் செய்து விடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம்ங்கிற பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியத்தை செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு காரியத்தை செய்யலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் உண்மையாக நேசிப்பதுனா என்ன, அவர்களை பின்பற்றுவது தான் நேசிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த போதனைகளை எல்லாம் மக்களுக்கு சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே தினசரி காலையில் எழுந்ததிலிருந்து நாம் தூங்கச் செல்லும் வரை ஒவ்வொரு செயலிலும் இதில் அல்லாஹுடைய தூதர் என்ன முன்மாதிரி நம்ம காட்டி தந்திருக்கிறாங்க, எப்படி இதை நடக்க சொன்னாங்க என்று பார்த்து பார்த்து செயல்படுகிறோமே, இதுதான் அல்லாஹுடைய தூதர் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தினுடைய அடையாளம். ஏதோ வருடத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் உட்கார்ந்து பாட்டு படிக்கிறது ரசூல்லா மேலே வைத்திருக்கிற நேசத்தினுடைய அடையாளம் கிடையாது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபி ஊனி,
அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் மீது பிரியம் வைத்திருப்பதாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிபிக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிரலக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை! உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னிக்கிறான் என்றால் அப்போ எப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூல்லாவை நேசிப்பது என்று சொன்னால் ரசூல்லாவை பின்பற்றுவது. ஆனால் இதற்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம்ங்கிற பேரில் பாடல் படித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, பாட்டு படிக்கிறது மார்க்கத்தில் தவறா? ரசூல்லாவை புகழ்ந்து பாடல் படிப்பதே தவறா என்று கேட்டால் தவறு இல்லை. அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ரசூல்லாவை புகழ்ந்து அவர்களுடைய அந்த குணநலன்களை சரியான முறையிலே வரம்பு மீறாமல் ஒருவர் புகழ்வாரையானால் அது மார்க்கத்தில் தவறல்ல. அந்த புகழ்ந்த பாடல்களை எழுதி வைத்து கொண்டு ஒரு அமலை செய்யலாமா? அதை ஒரு இபாதத்தை செய்யலாமா? கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்து மௌலித் ஓதுகிறோம், ஓததான் செய்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் என்ன அங்கே வணக்கமாக செய்கிறோம், இபாதத்துன்னா நாங்கள் அதை செய்கிறோம். இபாதத்துன்னு செய்யலை, ரசூல்லா புகழ்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ரபியுல் அவல் மாதம் வந்து விட்டால் 12 நாள் உட்கார்ந்து நாங்கள் வந்து ரசூல்லா புகழ்ந்து பாட்டு படிக்கிறோம், அதை நாங்கள் இபாதத்து வணக்கமாக செய்யலை அப்படிங்குவாங்க. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் மக்களுடைய நிலை என்ன, ஓதக்கூடியவர்கள் நிலை என்ன? ஒரு நாட்களை குறிப்பிட்டு இபாதத்தினுடைய அளவுகள் என்னப்பா? பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு நாட்களை குறிப்பிட்டு இந்த மாதத்தில் இந்த பிறையிலிருந்து இந்த பிறை வரையும் எல்லோரும் வந்து ஒரு சபையாக உட்கார வேண்டும், சபையில் உட்கார்ந்து இந்த கிதாபை வைத்து கொண்டு ஓதுவது என்று சொன்னால் இது ஒரு அமலாக பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது எதற்கு? அமல் செய்வதற்கு தானே, வணங்குவதற்குரிய இடம் தானே. வணங்குவதற்குரிய இடத்துல எதுக்கு பாட்டு படிக்கிறதுக்குள்ள இடமா அது? பள்ளிவாசல் என்பது நாங்கள் பாட்டு படிக்கிறதுக்காக, ரசூல்லா புகழ்ந்து பாட்டு படிக்கிறதுக்காகங்கிறோமே, அது பாட்டு கச்சேரி நடத்துகிற இடமா அது? அந்த இடத்துல அவங்க செய்கிறது என்ன, எந்த அடிப்படையில் செய்கிறாங்க? அதை ஒரு இபாதத்தாக தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. தனக்கு தெரியாத மொழியாக இருந்தாலும் ஒரு கிதாபை வைத்து கொண்டு அந்த கிதாபு ஒரு மகத்துவமிக்க கிதாபாக, அது ஒரு புனிதம் நிறைந்த கிதாபாக நம்பியதன் விளைவு தான் அப்படி மௌலித் ஓதுகிறார்கள். மௌலித் ஓதும்போது நார்சாங்கிற பேரில் சில பொருள்களை கொடுப்பாங்க, வாழைப்பழமோ தம்ருட்டு இந்த மாதிரியான சில பொருட்களை நார்சாங்கிற பேரில் கொடுக்குறாங்களே, அதை கூட எப்படி நம்பிக்கை வச்சுருக்காங்க முஸ்லீம் சமுதாயத்தில்? இது சாதாரண வாழைப்பழம் இல்லை, இங்கே மௌலூது ஓதி கொடுக்கக்கூடிய இந்த சர்க்கரையோ இந்த தம்ருட்டோ இந்த வாழைப்பழமோ இல்லை வேறு சில பொருள்களோ, இது சாதாரண பொருள், இது நார்சா, அதில் புனிதம் இறங்கியிருக்கிறது, பரக்கத் இறங்கியிருக்குது, நம்புகிறாங்களா இல்லையா? அப்போ அதில் என்ன விளங்குது? இந்த சபையை ஒரு அமல் செய்கிறாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு இபாதத்து, நன்மை நன்மை என்று கருதி எந்த காரியத்தையெல்லாம் செய்கிறோமோ அதான் அங்கே இபாதத்து. அந்த காரியத்தை பள்ளிவாசல் உட்கார்ந்து செய்யலாமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான், அல்லாஹ் அழகான முறையில் அறிவுறுத்துகிறான், அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அதில் அல்லாஹுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்கிறான் பாருங்கள், பள்ளிவாசல்னா அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது, அதில் அல்லாஹுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைக்காதீர்கள்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு மட்டும்தான் இங்கே அழைக்கணும். இங்கே பள்ளிவாசல் உட்காந்து வணங்குறியா? அல்லாஹு மட்டும்தான் வணங்கணும், அவனை மட்டும்தான் அழைக்கக்கூடிய இடம், இதை வேறு நபர்களை அழைக்கிறதுக்குள்ள இடம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வசனத்தை நம்ம எடுத்து சொன்னோம்னா உடனே வர்றாங்க, யார் இந்த மௌலிதை நிலைநாட்ட வேண்டும், தூக்கி நிறுத்துவதற்காக சில நாங்கள் போராளிகள், மௌலிது போராளிகள் சில பேர் குரூப் கிளம்பியிருக்கிறாங்களே, அவர்கள்லாம் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் வந்து பள்ளிவாசல் அவனுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொல்கிறான், அதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை, அல்லாஹுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், சரிதான். ஆனால் ஒருவரை அழைப்பது தவறா? பள்ளிவாசலில் உட்காந்து ஒருத்தர் இப்ராஹிம்னு இருக்கிறாரு, ஏ இப்ராஹிமே அப்படின்னு கூப்பிட்டா தப்பா? அப்துல் காதர்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்துல் காதர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டா தப்பா என்றெல்லாம் சொல்லி அது வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்கள் எவ்வளோ பெரிய அறியாமையில் இருந்து கொண்டு மக்களையும் அறியாமையில் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹுடன் சேர்த்து வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹுவை போன்று வேற யாரையும் அழைக்கக்கூடாது. அல்லாஹுவை எப்படி நீ அழைக்கிறையோ, அல்லாஹுவை நீ அழைக்கும் போது அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். அதே நேரத்தில் என்ன நம்பிக்கை? நான் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை,
நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு கேட்கும் இந்த எண்ணத்தில் தானே அழைக்கிறோம். இப்போ நீங்கள் அப்துல் காதர் இப்ராஹிம்னு ஒருத்தரை கூப்பிட்றீங்கன்னா, நம் கண்ணு முன்னாடி மனிதன் என்ற அடிப்படையிலே கூப்பிடுகிறோம். நான் கூப்பிட்டால் இவருக்கு விளங்கும் என்ற அடிப்படையில் கூப்பிடுகிறோம். அது கண்ணு முன்னாடி வர்றாரு. ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய தன்மை என்ற அடிப்படையில் அழைப்பது தவறல்ல. அல்லாஹுடன் சேர்த்து என்றால் அல்லாஹுவை போன்ற அழைப்பு அழைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இங்கே உட்கார்ந்து கொண்டு பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு யானபி சலாம் அழைக்கும், யார் ரசூல் சலாம் அழைக்குன்னு கூப்பிட்றீங்களே, ரசூல் சல்லா அலிஸ்லம் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்களா, கண்ணு முன்னாடி இருக்கிறாங்களா, எப்படி கூப்பிடுறீங்க, எந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க? யா நபி சலாம் அலைக்கும்னு கூப்பிட்டா இந்த வார்த்தை ரசூல்லாவுக்கு கேட்குது. எப்படி அல்லாஹுக்கு கேட்குமோ அல்லாஹுவை போன்று ரசூல்லாவுக்கும் இது இந்த வார்த்தை விளங்கும். இப்படி ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹுவை தவிர மற்றவர்கள் அழைக்கலாமா? இதை தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யஹதா, அல்லாஹுடன் சேர்த்து வர யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சரி, இவர்கள் உண்மையிலேயே ரசூல்லா மேலே நாங்கள் நேசத்தில் தான் ஓதுறோம், ரசூல்லா புகழ்ந்து பாடல் படிப்பது தவறான்னு கேட்குறாங்களே, இப்படியாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிமுறையின் அடிப்படையில் ஓதுவது ஒரு பக்கம், பிதுகத்து இது அனாச்சாரம் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும், அதனுடைய வரிகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, அந்த வரிகளினுடைய பொருளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, அது மிகப்பெரிய இணை வைப்பில் தள்ளக்கூடிய மா பாதக செயல் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் சிந்தித்து பார்த்தால் ஏராளமான இணை வைப்பு காரியங்கள் வரிகள் அதில் அடங்கி கிடக்கிறது, மலிந்து கிடக்கிறது. எப்படி இந்த உரையில் முழுமையாக அந்த கிதாபில் உள்ள எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில செய்திகளை இந்த இடத்துல குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், அந்த ஹஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத், என்ன ஓதுகிறார்கள், பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே, யாரை பார்த்து, அல்லாஹ்வை இல்லை ரசூல்லாவை, பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு யார் அழைக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, எந்த பாவங்களை, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம், எதுவெல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு பெண்ணம்பெரிய பாவமாக இருக்குதோ, பெரிய பாவம் இணை வைப்பு, இந்த மாதிரி சில பாவங்களை ரசூல்லா பட்டியலிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பாவத்தை கூட மன்னிக்கக்கூடியவர் யார், அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொல்லி புகழுகிறங்கிற பேரில் ஓதுறாங்க. இதை சொன்னோம்னா இது சிறுக்கு இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, இன்னல்லாஹ யஃபிர துனூப ஜமீஆ, பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவன் தான் மன்னிக்கக்கூடியவன். வமை யஃபிர துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கிறார், அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹுவை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்குறானே, அதுக்கு மாற்றமா இல்லையா என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் அநியாயம் செய்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர் அக்கிரமம் செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் ரசூல்லா மன்னிச்சாங்களா இல்லையா? அதனால் அவங்களுடைய குணத்தை வைத்து ரசூல்லாவை வந்து நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்னு சொன்னால் தப்பா என்று கேட்கிறார்கள். உண்மையில் இவர்கள் இந்த அர்த்தத்தில் தான் கேட்கிறார்களா, ரசூல்லாவே நீங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்னு இந்த அர்த்தத்தில் கேட்பதாக இருந்தால் என்ன அர்த்தம், உண்மையில் ரசூல்லாவுக்கு நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தா ரசூல்லா முன்னிலையில் உட்காந்து நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு சில அநியாயம் பண்ணிட்டேன், மன்னிக்கு வேக்கலாம். ஆனால் இங்கே கேட்பது என்ன, ரசூல்லா நான் முன்னிலையில் இல்லை, இவர்கள் எந்த அடிப்படையில் கேட்குறாங்க, அவங்க என்னுடைய பாவத்தை மன்னிப்பாங்க என்ற கருத்தில் தான் அவர்கள் கேட்கிறார்கள். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அதில் வரக்கூடிய இன்னும் சில வரிகளை சொன்னால் உங்களுக்கு புரியும். வகஃபிரு அன்னி துனூபி வஅஃபூலி அன் சையாத்தி, எனது பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், எனது பாவங்களை நீங்கள் நன்மையாக மாற்றிவிடுங்கள், எனது தீமைகளை எல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று இங்கே உட்கார்ந்து கொண்டு ஓதுகிறார்கள் என்று சொன்னால் யாரிடத்தில் ஓதுகிறார்கள், இவர் ரசூலுல்லாஹ்க்கு எதுவும் பாவம் செஞ்சிருக்கிறாரா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம் தவறு செய்துவிட்டால், ஒரு மனிதனுக்கு நாம் அநியாயம் செய்துவிட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சரி, ரசூலுல்லாஹ்க்கு நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, அப்படி ரசூலுல்லாஹ் முன்னிலையில் இருக்கிறாங்களா இல்லை? அதே நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி செய்யக்கூடிய பாவத்துக்கு இவர் அநியாயம் செஞ்சுருப்பார்ல, ஏதாவது அநியாயம், இவர் யாருக்காவது சில அநியாயம் செஞ்சுருப்பார், இவர் தொழுவாமல் இருந்திருப்பார், இதையெல்லாம் யார்கிட்ட கேட்குறாரு, அல்லாஹுடைய தூதரே எனது பாவத்தை மன்னிச்சிடுங்க, எனது பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றிடுங்க. இது யாருடைய அதிகாரம், பாவங்களை நன்மையாக மாற்றக்கூடிய அதிகாரம் யாருடையது, அல்லாஹுடையதா அல்லாஹுடைய தூதருடையதா? இதை தான் ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இயேசுவே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்கிறார்களா இல்லையா? அந்த மாதிரி என்னை சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி அதே வார்த்தையை பள்ளிவாசல் உட்காந்து ஓதுறீங்களே, சிறுக்கு இல்லையா?
என்று நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோய்களை நீக்குபவரே, நோய்களை எல்லாத்தையும் நீக்குபவர் யாரு? ரசூல்லான்னு சொல்லி ஓதுறீங்களே, இது குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றம் இல்லையா? அல்லாஹுவை தவிர நோய்கள் நீக்குபவன் யாரு? யாரிடத்துல பிரார்த்திக்க வேண்டும்? சிந்திக்க வேண்டாமா? அதே மாதிரி எத்தனை வரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர வேற எதன் மீதும் யார் சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு ஷிர்க்கு செய்து விட்டார். அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது ஒருவர் சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விட்டார். ரசூல்லா சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் என்றால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். ஒரு சத்தியம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் வந்துட்டால் அல்லாஹுவை தவிர வேறு எதன் மீது சத்தியம் செஞ்சிடக்கூடாது. ஒரு தாயின் மீதோ தந்தையின் மீதோ ஒரு குர்ஆன் மீது இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் முஸ்லீம்களிடத்தில் இருக்குது. இதுவெல்லாம் கூடாது, இது செய்தால் ஷிர்க். சொன்னது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் இந்த மௌலிதில் ஓதுகிறார்கள் எப்படி, அக்சம் தூஃபி நசரி, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், எனக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும். அக்சம் தூஃபி நசரி பிக்கும் அழைக்கும், எனக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படி செய்தால் அது ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லா பேர்லேயே சத்தியம் எடுக்கிறார்கள். இது சிறுக்கு இல்லை, அப்பட்டமான சிறுக்கு இல்லையா? கேட்டால் நீங்கள் எதை எடுத்தாலும் சிறுக்கு சிறுக்குங்கிறாங்க, இதில் எங்கே சிறுக்கு இருக்குன்னு கேட்குறாங்களே, இது சிறுக்கு இல்லையா? இது மாதிரியான ஏராளமான வரிகள். அப்போ இதை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. கவிதை என்றால் அது எவ்வளோ பெரிய உயர்ந்த இலக்கணம். கவிதையை ஒரு அரபி மொழியில் ஒருத்தர் எழுதுகிறாருன்னா சாதாரண விஷயமா? அவருக்கு குர்ஆனில் உள்ளதெல்லாம் தெரியாதா என்றெல்லாம் சில பேர் வியாக்கியாரம் கொடுக்குறாங்க. அன்பிற்குரியவர்களே, கவிதை எழுதுவது என்று சொன்னால் அந்த மொழியில் புலமை இருந்தாலே போதும். மொழி புலமை இருந்தாலே யார் வேண்டாலும் கவிதை எழுதிவிடலாம். அவர் குர்ஆனை எல்லாத்தையும் தெரிந்திருப்பார், அவர் படித்திருப்பார் என்று யூகிக்கக்கூடாது. இப்படி சொல்லி முட்டுக் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இது மார்க்கத்தில் இல்லாதது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இல்லாதது. இப்படி ஒரு செயல்பாடு மார்க்கத்தில் ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் கூட ரசூல்லா முன்னிலையில் அப்படி செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையில் சில சஹாபாக்களை ரசூல்லா பாடல் படிக்க சொன்னார்கள், கவிதை படிக்க சொன்னார்கள். அதுவெல்லாம் ஒரு இபாதத்தாக செய்ய சொல்லலை. அதையெல்லாம் அந்த மாதிரி சில ஹதீஸுகள் இருக்குது, அதையெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுவெல்லாம் ஒரு வணக்கமாக செய்யலை, ஒரு பொழுதுபோக்காக நல்ல கருத்துள்ள பாடல்களை படிப்பது மார்க்கத்தில் தவறல்ல. ஆனால் ஒரு அமலாக உட்கார்ந்து செய்வது, அதிலும் வரம்பு மீறக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு புகழக்கூடாதுன்னு சொன்னார்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதி கொண்டு படிப்பதற்குதே, அது மார்க்கத்தில் கூடாத ஒன்று, அது வழிகேடு. அதை விட்டு நம் சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஏகத்துவாதிக்கும் இருக்கிறது என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, சுபஹான மௌலிது என்கிற பெயரால் இந்த மாதத்தில் பல்வேறு அனாச்சாரங்களை முஸ்லீம் சமுதாயத்தில் சிலர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது போன்ற விஷயங்கள் எவ்வளோ பெரிய அபத்தமானது, அதில் எவ்வளோ ஷிர்கான காரியங்கள் இருக்கிறது, அதில் நடத்தக்கூடிய அந்த முறைகள் எவ்வளோ பெரிய பிதுகத்து என்பதையெல்லாம் நம்முடைய முதல் உரையிலே பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் திருமறை குர்ஆன்லேயே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இது போன்ற கவிதைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் கவிஞர்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அஷ்ஷுஅரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வஷ்ஷுஅரா உ யத்தபிஹுமுல் காவூன். அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷுஅரா உ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள். கவிஞர்களை யார் பின்பற்றுவார்கள்? கவிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து கவிதை எழுதி வச்சிருக்கிறாரா, அதை நோக்கி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது யார் கொடுப்பாங்க? வீணா போனவர்கள். அவர்களுடைய அமல்கள் வந்து எந்த வகையிலும் பலனளிக்காது என்பதை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, சூரத்துல் யாசின் 36வது அத்தியாயத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமா அல்லம்னாஹு ஷிர, இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. கவிதைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இந்த நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, ஏன் தெரியுமா? வமா என்பகு லகு, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதை எதுக்குப்பா? கவிதைக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை என்பதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் கிடையாது. கவிதைக்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் இல்லை என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனம் உங்களுக்கு போதாதா? ஆக இதை உணர்ந்து இதை விட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. இந்த இணை வைப்பு அனாச்சாரங்களிலிருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று எனது பிரார்த்தனையை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.